உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமது சிறந்த மகிமை நிமித்தமாக தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகிய பிதாவின் வலது வாசலை வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பது யாவரும் அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாகப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பின்வரும் பாவ அறிக்கை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களில் அவற்றை மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அமர்ந்திருந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் நெகேமியாவின் புஸ்தகம் 8 வசனங்கள் 1-8. நெகேமியா 1 முதல். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7 ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்ரீகளும் கேட்டு அறியத்தக்க
அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்ரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவனண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமையாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மசேயாவும் அவனுக்கு இடது பக்கமாக பெதையாவும் மீசாவேலும் மல்கியாவும் ஆசுமும் அஸ்பந்தானாவும் சஹரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எசுவா, பாணி, செரேபியா, யாமின், அக்கூப், சபேதியா, உதியா, மசையா, கேதலி, கெலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலையா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து விழுந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 18:24-28 வசனங்கள். அப்போஸ்தலர் 18:24. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டுமென்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான் என்பதை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாய் சங்கீதத்திற்காக சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 119:41-48 முடியே. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 119:41-48 முடியே. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும் உம்முடைய நியாயம் தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். இப்பொழுதும் எப்பொழுதும் மனே
உள்ளபடி நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5 வசனங்கள் 1-11. மத்தேயு 5 வசனங்கள் 1. இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி வாசிக்கின்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக கடவுளிடத்திலே நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரிழோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமீன். சபையார் அமருவோம். திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். பிரியமானவர்களை, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையை சேவையின் திருப்பணியை குறித்து தியானிக்கும்படியாக நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. திருச்சபையினுடைய சேவை பணியை மையப்படுத்தி இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நம்முடைய சிஎஸ்ஐ மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நம்மோடு கூட நடத்த இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாளிலே வெளியிலே ஆலயத்திற்கு வெளியிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சிஎஸ்ஐ ஒயிட்டின் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக நம்முடைய மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய சேரிட்டிக்காக வான்கோழி பிரியாணி ஆயத்தம் செய்திருக்கிறார்கள் ₹200. இது முழுக்க முழுக்க அவருடைய கல்வி பணிக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உற்சாகமாய் அவருடைய கல்வி பணிக்காக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இதிலே பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் திருச்சபையின் சார்பாக நம்முடைய சிஎஸ்ஐ மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுடைய பள்ளியின் தாளாளராக நான் இருப்பதினாலே அவர்களை வாழ்த்துகின்றேன், அவர்களை ஆசீர்வதிக்கின்றேன். இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த நம்முடைய திருச்சபையினுடைய செயலர், பொருளாளர், பிசி அங்கத்தினர் அனைவர்களுக்கும்
நான் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது அன்பு பிள்ளைகள் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நம்மோடு கூட நடத்துவார்கள். நம் கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். இந்த பிள்ளைகளெல்லாம் நம்முடைய சிஎஸ்ஐ பள்ளியிலே தங்கி அவர்கள் தங்களுடைய படிப்பை அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலிருந்தும் அநேக பிள்ளைகள் வந்து அவர்கள் நம்முடைய சிஎஸ்ஐ மன வளர்ச்சி குன்றிய அந்த பள்ளியிலே அவர்கள் பயின்று வருகிறார்கள். கடவுள் இந்த பிள்ளைகளை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் என்று நாம் நம்பி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்வோம். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய சந்தாக்களில் வெறும் 10 ரூபாய் இந்த பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நீங்கள் கொடுத்தாலே போதும், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும். இன்றைக்கு இந்த சேவையினுடைய திருப்பணியிலே அதை நீங்கள் அர்ப்பணிப்பாக எண்ணி உங்களுடைய சந்தாக்களில் எம்ஆர் ஹோம் அப்படின்னு சொல்லி போட்டு
ஒரு 10 ரூபாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்தாலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இது திருச்சபையினுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான பள்ளிக்கூடம். ஆகவே அதற்காக தொடர்ந்து நீங்கள் செபியுங்கள், கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரி பேராயம் பசுமலை ஆயிர்வட்டம் சிஎஸ்சி ஒயிட் நினைவாலய திருச்சபையின் அங்கத்தினரான மாணிக்க வாசகம் அவருடைய மகள் சாரா சொலமைக்கும், மதுரை ராமநாதபுரி பேராயம் டி கல்லுப்பட்டி ஆயிர்வட்டம் திருவேங்கடம்புரம் திருவேங்கடம் அவருடைய மகன் ஏனஸ்ட் பால் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இவருவரையும் திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணம் தடை இருக்குமானால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 3 திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரி பேராயம் பசுமலை ஆயிர்வட்டம் சிஎஸ்சி ஒயிட் நினைவு ஆலய திருச்சபையின் அங்கத்தினரான திரு எம் சந்திரன் அவர்களுடைய மகன் சங்கர் அருண் பிரகாஷ் அவர்களுக்கும், மதுரை ராமநாதபுரி பேராயம் பெரியகுளம் வடக்கு ஆயிர்வட்டத்தை சேர்ந்த திரு பார்த்திபன் அவர்களுடைய மகள் பெனினாள் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இவருவரையும் திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணம் தடை இருக்குமானால் சபை குருவானவருக்கு எழுத்து மனம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிக்கை. திருமணத்தில் இணைப்போகிற பிள்ளைகளுக்காக ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை உருவாக்குகிற ஆண்டவர், பிள்ளைகளை இணைக்க சித்தம் கொண்ட தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்தியும், தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும். உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆமென். தொடர்ந்து அறிவிப்புகள். பிரியமானவர்களே, செப்டம்பர் கன்வென்ஷன் வருகின்ற 16, 17, 18 வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களிலே சிஎஸ்ஐ பேராலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ரைட் ரெவரன் டாக்டர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் புறவாக நம்முடைய பேராயர் ஐயா அவர்களும், அதை தொடர்ந்து சென்னை திருமண்டலத்தை சேர்ந்த ரெவரன் ஏ பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே திருச்சபை மக்கள் நடைபெறுகிற இந்த செப்டம்பர் கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கும்படியாக, உற்சாகமாக பங்குபெறும்படியாக அன்போடு கூட அழைக்கின்றோம். ஏற்கனவே சொன்னவனமாக 10/9/2022 செப்டம்பர் 10 சனிக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1:30 வரை புத்தாக்க பயிற்சியும் தியான கூடுகையும் ஆசிரியர்களுக்காக மதுரை சிஎஸ்ஐ பேராலய வளாகத்தில் நடைபெறும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து வழக்கம் போல இன்று மாலை 6:30 மாலை ஆராதனை நடைபெறும். ஆண்களைக்க சங்கம் மாலை 5 நடைபெறும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஐக்கிய சங்க உபவாச கூடுகை நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 5:30 மாலை 6:30 ஆராதனை நடைபெறும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, மிஷினரி ஜப கூட்டம் வருகின்ற 7/9/2022 புதன்கிழமை மாலை 6:30 பெராக்கா நகரில் உள்ள பெர்னார்ட் அவென்யூ கம்பர் குறுக்கு தெரு விநாயகர் பகுதியில் இருக்கிற மிஷினரி கன்வீனர் திரு மேகதாஸ் அவர்கள் வீட்டில் வைத்து நடைபெறும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். 10/9/2022 சனிக்கிழமை மாலை 6:30 முதல் 7:30 வரை பௌர்ணமி ஜபம் நம்முடைய அரங்கசாலையில் நடைபெறும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11/9/2022 ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகள் நடைபெறும். அதிலே 2 ஆராதனை 9 ஆராதனையானது ஆசிரியர் ஞாயிறாக அனுசரிக்க இருக்கின்றோம். ஆகவே ஆசிரிய பெருமக்கள் அதிலே உற்சாகமாக நீங்கள் பங்கு பெற அன்பாய் அழைக்கின்றேன். வருகின்ற செப்டம்பர் மாதம் 23, 24, 25 வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களிலே சிறப்பு கன்வென்ஷன் கூட்டமும், குறிப்பாக 25 ஞாயிற்றுக்கிழமை அன்று குடும்ப கூடுகையானது நடைபெறும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை சகோதரர் லவ்லின் பால்ராஜ் கோவையிலிருந்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். திருச்சபை மக்கள் உற்சாகமாக நீங்கள் பங்கு பெற குடும்ப கூடுகையை சிறப்பிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். கடந்த வார காணிக்கை விவரம் 28, முதல் பை காணிக்கை 24,930, 2 ஆராதனை பை காணிக்கை 20,650, சந்தாவின் மூலமாக வந்த காணிக்கை 18,080, பெத்தானி நகர் காணிக்கை 1,060, வேடர் புளியங்குளம் 100 ரூபாய், சண்டே ஈவினிங் 1,085, பெண்கள் ஐக்க சங்கம் கடந்த ஞாயிறு அன்று வைக்கப்பட்ட கவர் காணிக்கை 19,580, பெண்கள் ஐக்க சங்க காணிக்கை 210, ஃப்ரைடே ஈவினிங் காணிக்கை 265, 1 ஆஃபரிங் 8,415, திருவந்தின் மூலமாக வந்த காணிக்கை 1,360, சந்தாவின் மூலமாக வந்த காணிக்கை 39,100, ஸ்தோத்திர காணிக்கை வேளம்மாள் 100 ரூபாய், எ ஃப்ரெண்ட் 500 ரூபாய், ஆக மொத்தம் 135,705. காணிக்கை படைத்த அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். பிறந்தநாள் காணுகிறவர்கள் 4/9/2022 ஜோனவன் அவர்கள், ரேச்சல் பியூலா அவர்கள், தேவ கிருபாராணி அவர்கள், ஷாலம் பிரின்ஸ் அவர்கள், யோனல் மேத்யூஸ் அவர்கள், ஸ்டாலின் செல்லப்பா அவர்கள், டெய்சி அவர்கள், 5 தாம்சன் அவர்கள், பிரபிநாத் அவர்கள், அனுப்ராஜ் அவர்கள், டயானா ஷவாராணி அவர்கள், ஜாஸ்மின் பியூலா அவர்கள், 6 நயில் அவர்கள், சாலமோன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், செல்வின் ஆசீர்வாதம் அவர்கள், பர்வதா அஞ்சகம் அவர்கள், 7 சாம்சன் அவர்கள், சார்லி சந்திரன்
அவர்கள், தாமஸ் விஜயகுமார் அவர்கள், தருண் அவர்கள், மோனிஷா அவர்கள், கரோலின் ஜான்சி ராணி அவர்கள், சோபனா மோனா பிரதீப் அவர்கள், டெய்சி ராணி அவர்கள், 8ஆம் தேதி பிராங்க்லின் அவர்கள், ஆரோன் ஃப்ரைச்சர் அவர்கள், லெஸ்லி ரூபா அவர்கள், ஜூலியஸ் பொன்ராஜ் அவர்கள், எபினேசர் ஜேம்ஸ் அவர்கள், ராஜ்குமார் இமானுவேல் அவர்கள், மரிய அபிதா அவர்கள், அமலா அவர்கள், 9ஆம் தேதி சாரா நவரோஜ் அவர்கள், அருண் சாலமன் அவர்கள், சந்திரா அவர்கள், சங்கர் அருண் பிரகாஷ் அவர்கள், ரூபன் ஜோதி அவர்கள், 10/9/2022 மனோகரன் அவர்கள், ஜியோ ஹாசன் அவர்கள், சுகிதா அவர்கள், அன்பரசு அவர்கள், ஜாய்ஸ் கிரேஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். திருமணாலை காணுகிற பிள்ளைகள் 4/9/2022 திரு சாமுவேல், திருமதி ரெஜினா சாமுவேல், 5ஆம் தேதி திரு பிரவீன் பால், திருமதி கமிலா அவர்கள், 6/9/2022 திரு ஆனந்தம் ஆனந்த ஜெயம், திருமதி ஜான்சி பாலா அவர்கள், திரு பீட்டர் ராஜா சைமன், திருமதி ஜெமிமா ஜோதி அவர்கள், திரு ரவி, திருமதி ரிமேரி அவர்கள், திரு சுரேஷ்குமார், திருமதி ஏஞ்சலின் ஜெசிந்தா அவர்கள், திரு பால் சரவணன், திருமதி மோசி, 7/9/2022 திரு ஜார்ஜ் தேவதாஸ், திருமதி மேரி மல்லிகா அவர்கள், 8ஆம் தேதி திரு மணிராஜ், திருமதி தயா அவர்கள், திரு பரத், திருமதி மணி பெல்சியா ராஜ் அவர்கள், திரு கனகராஜ் சுந்தர் சிங், திருமதி பியூலா சுந்தர் சிங், 9/9/2022 திரு லிவிங்ஸ்டன், திருமதி ரூத் ஹெலன் அவர்கள், திரு அருண் சாலமோன், திருமதி தாமார் நான்சி அவர்கள், திரு எபினேசர் பீட்டர், திருமதி குளோரி தவமணி அவர்கள், திரு வேதமாணிக்கம், திருமதி ரெஜினா மேரி அவர்கள், 10/9/2022 திரு ரிச்சர்ட் தியாகராஜன், திருமதி ஹாசல் அவர்கள், திரு டேவிட் சாமுவேல், திருமதி தங்கத்தாய் அவர்கள், இவர்களுக்காக பாடல் வழியாக பாடி வாழ்த்தை ஆசீர்வதிப்போம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத அளவிலாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், அளவிலாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே, நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, பிறந்த நாள் மற்றும் திருமணம் காணுகிற பிள்ளைகளை திருச்சபையாய் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தவர், புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது புதிய கிருபை நாளே நிறைத்தள்ளும்படியாக நகல் சபிக்கிறோம். சியோனிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளையும் அதிக நன்மை நாளே ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்கிற பாடலில் என்னென்ன காரியம் யாவும் முகிக்கும் என்கிற பாடலை பாடுகின்ற பொழுது ஞான ஸ்நானத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் முன்பதாக வரும்படியாக அன்போடு கூட அழைக்கின்றேன். மனமே இயேசுவையே துதிசெய், எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலுமே நிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலுமே நிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசெய் நீ மனமே, இயேசுவையே துதிசெய் கிறிஸ்தே, இயேசுவையே துதிசெய் நீ மனமே, இயேசுவையே துதிசெய். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இவர்கள் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் இன்னரசின் சுதந்திரராகவும் ஞானஸ்நானம் கொடுக்க வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் கடவுளை ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். நான் இப்பொழுது ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிற உங்களுக்கு கேட்கிற கேள்விகளுக்கு கடவுளுக்கு முன்பதாக, சபைக்கு முன்பதாக
மறுமொழி சொல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பிசாசின் கிரியைகள் விக்கிரக வணக்கத்தை வெறுத்து விடுகிறீர்களா? வெறுத்து விடுகிறேன்னு சொல்லுங்கள். இவ்வுலகத்தின் பெருமை வீண் ஆடம்பரத்தை வெறுத்து விடுகிறீர்களா? தூய்மை கேடு சண்டை போடுதல் இச்சை முதலிய மாம்சத்திற்குரிய பாவங்களை வெறுத்து விடுகிறீர்களா? நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த விசுவாசத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறீர்களா? இவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எல்லாவற்றையும் படைத்து தண்ணீரை எங்களுக்கு அருள செய்தவரே, கடவுளின் ஒரே திருமைந்தனே, யோர்தான் என்னும் ஆற்றில் ஞானஸ்நானம் பெற்று மரித்து உயிரோடு கூட எழுந்தவரையுமே நாங்கள் ஸ்தோத்துரைக்கிறோம். தூய ஆவியே, இயேசுவின் மேலும் திருச்சபையின் மேலும் இறங்கினவரே, உமது திருத்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எங்களோடு கூட பிரசன்னமாகும். பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதை இந்த தண்ணீர் காட்டவும். இதில் ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் மறுபடியும் பிறந்து நித்திய ஜீவனை பெறும்படி இவர்களையும் இந்த தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமீன். கிரேஸ் பாக்கியம் கிரேஸ் பாக்கியம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இவருடைய கிறிஸ்துவின் மந்தை ஆகிய திருச்சபிலை சேர்த்து கொண்டு இவர் மேல் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம். சிலுவிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அறிக்கை ஒருவது வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையில தொண்டராக நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக, ஆமீன். பியூலா ஏஞ்சலின் எஸ்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இவரை கிறிஸ்துவின் மந்தையாகிய திருச்சபிலை சேர்த்து கொண்டு நெற்றியிலே சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம். சிலுவிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அறிக்கிட ஒருவது வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையில தொண்டராக நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக, ஆமீன். பிப்ரோ கிரிசோலைட் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இவரை கிறிஸ்துவின் மந்தையாகிய திருச்சபையை சேர்த்து கொண்டு இப்படி நெற்றியிலே சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறைப்பெற்ற கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அறிக்கை ஒருவது வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையில தொண்டராக நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக, ஆமீன். ஐடா கிரேஸ் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இவரை கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபை சேர்த்துக் கொண்டு இவர் மேல் நெற்றிமேல் சிலுவின் அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அறிக்கை ஒருவது வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையில தொண்டராக நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக, ஆமீன். எல்லாரும் ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, திருச்சபை திரு குடும்பத்துளே, ஞானஸ்நானம் வழியாக ஆண்டவரே இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் கொடுத்த வாக்குறுதிகளையும் கர்த்தர் நினைத்தருளும். அந்த வாக்குறுதியின்படி நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கான பலனையும் ஆற்றலையும் தாரும். தொடர்ந்து அவைக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து நடக்க நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்து கொண்டும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இறக்கம் எப்பொழுதும் கூட இருப்பதாக. இயேசுவின் மஞ்சபிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆமீன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே, ஆமீன். பிரியமானவர்களே, ஏற்கனவே சொன்ன வண்ணமாக விரைவாக திடப்படுத்துதல் வகுப்புகள் ஆரம்பிக்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேகர் உங்களுடைய பெயர்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகமாக வருகிற மூன்றாவது வாரத்திலிருந்து வகுப்புகள் தொடங்கும். வகுப்புகள் தொடங்கின பிறகு நாம் சேர்ந்து கொள்ளலாம் என்கிற எண்ணங்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். திடப்படுத்துதல் வகுப்புக்குரிய சில நிபந்தனைகள் உண்டு. ஆகவே அதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே இதுவரை பெயர்களை கொடுக்காதவர்கள் விரைவாக நீங்கள் பெயர்களை பதிவு செய்யும்படியாக. 13 வயது நிரம்பியவர்கள் திடப்படுத்த வகுப்புகளிலே பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஆலயத்திலே அதற்குரிய விண்ணப்ப படிவங்கள் இருக்கிறது, வாங்கி பூர்த்தி செய்து உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஹலலூயா, சத்தமாக சொல்லுவோமே ஹலலூயா.
நிறைய பேர் இருக்கிறீங்க, சந்தோஷமா சொல்லுவோமே. சந்தோஷமா இருக்கிறவங்களை வலையிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. துக்கமா இருக்கிறவங்க சொல்லுவோமா ஹல்லேலூயா. இவ்வளவு பேர் துக்கமா இருக்கிறீங்க பாருங்க. அதுதான் காரணம் நினைக்கிறேன் நான், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. ஒரு அழகான ஒரு பாடல், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை என்கிற பாடலை. செவநிலையில் இருந்தபடியாக ஒரு புதிய மாதத்திலே ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவாதி தேவனை மனதார நன்றி உணர்வோடு கூட ஸ்தோத்தரிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கின்றேன். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. எல்லாரும் கரங்களை தொட்டே உற்சாகமாய் துதித்து பாடி மகிழ்வோமாம். அவரை நம்பினோரை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை, அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை அவர் கைவிடுவதில். எல்லாம் நல்ல கருங்களை தொட்டி இன்னும் உற்சாகமாய் இன்னும் சத்த வரல, இன்னும் நல்ல உற்சாகமாய் எல்லாரும் விழுந்தவர்களை சொல்லுவோம். கைவிடப்படுவதில்லையே, நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரே நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை விரும்பவில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை விரும்பவில்லை. நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று அவர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்றும் இதேவன் ஒருபோதும் சொல்லுவதில்லை. உணர்ந்தவர்களாய் நன்றி சொல்லி துதித்து பாடி மகிழ்வோமா. பாத்திரமேவரையும் சொல்லுவதில்லை, உறைந்த பாத்திரமே நீர் எவரையும் தள்ளுவதற்கும் உதவாதோ, ஒன்றுக்கு உதவாதோ என்றே நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோ என்றே எல்லா கரங்களும் உயர்த்தி இரத்தத்தின் சிகரமே சிகரம் நீரே, சுமகராஜா எங்கள் நேசா இரத்தத்தின் சிகரம் நீரே. உலகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏழைகளின் வளர்ந்தவர், எளியவரின் நம்பிக்கை அவர், திக்கற்ற பிள்ளைகளின் வேதனைகளை அறிந்து உதவி செய்கிற தகப்பன். உணர்ந்தவர்களாய் நன்றி சொல்லி பாடுவோமா. ஏ
அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை உருவாக்கின ஒரு நோக்கம் அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா மனதார துதிப்போமா? கடந்த 8 மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தூரே, ஆபத்துலே துணையா இருந்தீரே, ஆண்டவரே அதிசயங்களை செய்தீரே, மாறாவை போல இருந்த அநேக காரியங்களை மதுரமாய் மாற்றினீரே, உமக்கு சோத்திரம். எல்லாரும் எல்லா வாய்களை திறந்து சொல்லுபமா, சத்தம் வரலையே, எல்லா சத்தத்தை உயர்த்தி நீங்க துதிக்க போறீங்க. ஒரு 2 நிமிடம் உடைய வாய்களை விரிவாய் திறந்து துதிங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, 1000 நாவுகள் இருந்தாலும் அவருடைய அன்பை துதிக்க போதாது. சங்கீதக்கார தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் காலத்தில் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். அவர் ஒருவரும் Hallelujah.
எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஒளி நிறைவே திரும்பி பார்க்கிற பொழுது அநேக வேதனையோடு கூட சஞ்சலத்தோடு கூட வந்திருக்கலாம். இந்த புதிய மாதம் எப்படியா இருக்குமோ என்று சொல்லி உங்க வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி தேவன் வாக்களித்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா. என்னுடைய பாரங்கள், என்னுடைய சுமைகள், என்னுடைய வேதனைகள், என் வாழ்வின் கசப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய பாதத்திலே நான் இறக்கி வைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து பாடுவோமா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எல்லா கரங்களும் உயர்த்தி எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் அர்ப்பணித்து பாடுபோமா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையப்பா,
வம்சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமாய் மாறுவதாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பமா. சமூகத்தை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது இரக்கம் பாராட்டும்படியாய் மன்றாடுகிறேன் அப்பா. உதவி செய்யுங்க, சேர்ந்து பாடுவோமா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என்று சொல்லி வண்ணமாக ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்கிற பாடலை ஜபத்தோடு கூட பாடுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். Oh,
இன்றைக்கு அந்த போதிக்கிற பணிகளை தேவன் செய்யும்படியாக இந்த திருச்சபையை ஆண்டவர் அழைக்கிறார். அறைக்கோவலையும் எடுக்கின்றார். மூன்றாவதாக பார்க்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் தம்முடைய திருப்பணிகளை செய்த பொழுது மூன்றாவதாக அவர் செய்த ஒரு பணி இருக்கும் என்றால் அது எப்படிப்பட்ட பணி என்று சொன்னால் அது குணமாக்குகிற பணியை அவர் செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இருதயம் நொறுங்குண்டவர்கள், பார்வையற்றவர்கள், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஆவியானவர் என்னை அனுப்பினார் என்று நாசரேத் அறிக்கையிலே லூக்கா 4:18 சொன்ன பிரகாரமாய் யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ அந்த தேடி வருகிற பிள்ளைகளுடைய இருதயம் உடைந்து இருக்கும் என்று சொன்னால் அந்த இருதயம் உடைந்து போனவர்களை அவர் குணமாக்கி அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட மனநிலைமையோடு கூட நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை கடந்த 8 மாதத்தை நீங்க திரும்பி பார்க்கிற பொழுது ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், இலச்சுகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை ஆண்டவருடைய ஆலயத்தில் கடந்து வந்தா இன்றைக்கு நேகமியா 8 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 9 யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். 8:9 ஜனங்களில் யாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திருஷாசா என்னப்பட்ட நெகமியாவும் வேத பாரகனாகிய இஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி நல்ல கவனமாக்கப்ப நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க இந்த நாள் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பார்த்து சொல்லுங்க நீங்க துக்கப்படவும் அளவும் வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் சொன்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இந்த சந்தையில கருவாடு விற்கிற மாதிரி இருக்குதுங்க. நல்ல அழகா கை கொடுத்து சொல்லுங்க நீங்கள் துக்கப்பட வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கல எல்லாரும். ஏன் என்று சொன்னால் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த நாள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க இந்த 9 தொடக்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு நீங்க துக்கப்படாதீங்க, நீங்க அழ வேண்டாம், நீங்க நல்லா சொல்லுங்க. 10 அந்த கடைசி பகுதி அழகாக சொல்லுகிறது இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்பதை அநேக நேரங்களிலே மறந்து விட்டீர்களே. அதுதானே உண்மை. அநேக நேரங்களில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து போன விட்டேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன் என்பதை நான் மறந்துவிட்டு இன்றைக்கு அமர்ந்திருக்கிறேனே. இன்றைக்கு இந்த காலவெளியில உணர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் பவுல் சொன்னாரு கர்த்தருக்குள் எப்பொழுதும் மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னி யாரும் அந்த கை தட்டுற தட்டுல அப்படியே ஆலயம் அதற வேண்டாமா? அதான் பிலிப்பு எதிரே சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய அவர் எனக்கு பலன் தருவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே இன்னைக்கு நிறைய நேரங்களை ஏன் அழுகிறீங்க? ஏன் அநேக நேரங்களிலே துக்கப்படுகிறீங்க? உங்களுடைய பலன் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களே. உங்களுடைய பலன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதிலே அடங்கி இருக்கிறது என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு திருச்சபையினுடைய அந்த சேவை திருப்பணியை குறித்து சில விஷயங்களை சொல்ல விரும்புகின்றேன். இன்னைக்கு சொன்ன இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
திருச்சபையினுடைய திருப்பணி. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே பலவிதமான திருப்பணிகள் நடைபெறுகிறது. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த திருமணத்திலே நாம் பங்கு பெறுகின்றோம். அதே போல இன்றைக்கு திருச்சபை அழைப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் திருப்பணியிலே ஒரு சிலர் பங்கு பெறுகிறார்கள் என்பது எத்தனை வருத்தமான விஷயம். ஆனால் ஒரு திருச்சபை மக்கள் எப்படி இருக்க வேண்டும், திருப்பணியிலே அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய சேவை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நெகேமியா 8 வாசித்து பார்க்கிற பொழுது அதிலே அநேக விஷயங்களை நமக்கு ஆதித்திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது. வாசிப்போமா 1 வாசிங்க. நெகேமியா 8:9 வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி. நல்ல கவனமா கவனிங்க, நல்ல கவனமாக சொல்லுகிற ஒரு வார்த்தைகளை நல்லா கவனமாக கவனித்து பாருங்கள். 70 சிறைப்பட்டு கிடந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயம் கட்ட அந்த மதில் கட்டப்பட்ட பிறகு இங்கே நடைபெறுகிற ஒரு அற்புதமான நிகழ்வை நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அங்கே கூடினார்கள் என்று சொன்னால் முதலாவதாக உங்களுக்கு சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய திருப்பணியிலே தன்னார்வத்தோடு கூட பங்கேற்க வேண்டும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். கடவுளுடைய இந்த திருப்பணியிலே இங்கே பார்க்கிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள் ஒருமனப்பட்டவர்களாய். இதுதாங்க ஒரு ஐக்கியத்தோடு கூட இந்த திருப்பணியிலே பங்கு பெற வேண்டும். நம்முடைய திருப்பணியில் அந்த ஐக்கியம் இருக்குதா? நல்லா யோசித்து பாருங்களேன். ஆனா வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, தண்ணீர் வாசலுக்கு முன்பதாக ஜனங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தன்னார்வத்தோடு கூட கூடினார்கள். கூடினது மாத்திரமல்ல, அவர்கள் எஸ்ராவை என்ன செய்தாங்க, அழைத்து நியாயப்பிரமாணத்தை வாசிக்க அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்களேன், தன்னார்வத்தோடு கூட பங்கு பெறுகிற திருச்சபை குடும்பங்கள் இன்னைக்கு உண்டா? இந்த ஆண்டவருடைய திருப்பணியை அவருடைய சேவை செய்ய வேண்டும் என்று அழைக்கிற இந்த காலவேளையில யாரும் சொல்லலைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஆலயம் அப்படியே ஒருவேளை தூசி படிந்து இருந்தா நம்ம என்ன நினைப்போம், யாராவது வந்து தொடைக்கட்டும் நினைப்போம். அப்படி இல்லைங்க, எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, திருச்சபையில நடுவரை எந்த பணியாக இருந்தாலும் சரி, திருமண்டலத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற எந்த பணியாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யணுங்க, அழைப்பு கொடுத்தாலும் கொடுக்கப்படாமல் இருந்தாலும் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தப்படாமல் இருந்தாலும் தன் ஆர்வத்தோடு கூட தேவனுடைய திருப்பணியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அதுதாங்க. பெண்கள் ஞாயிறுன்னு சொன்னா அன்னைக்கு தான் பெண்கள் வருவோம், ஆண்கள் அப்படின்னு ஞாயிறு சொன்னால் வருவோம். தெய்வீக அன்பின் திருக்காட்சி ஊழியத்திற்கு இப்போ வரமாட்டோம், எப்போ வருவோம் நம்ம சொல்லுங்க. அந்த ஜனவரி மாதம் தொடங்குச்சுன்னா பசங்களெல்லாம் பார்ப்பேன். அப்படி முடியை வளர்ப்பதும் தாடியை வளர்ப்பதும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய இருதயத்தையும் ஆண்டவருக்கு நேராய் திருப்பினீர்கள் என்று சொன்னால் இனிமே எவ்வளோ அழகாக இருக்கும் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னார்வத்தோடு கூட நீங்கள் தேவனுடைய திருப்பணியை செய்ய ஆண்டவர் இந்த காலவெளியில் அழைக்கிறார். இரண்டாவது வாசித்து பார்க்கிற பொழுது 3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மற்றும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பதாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இந்த இடத்துல 2 பார்க்கிற பொழுது ஒரு விஷயம், அதிகாலையே அவர்கள் என்ன செய்தாங்க, ஆர்வத்தோடு கூட அங்கே கடந்து வந்தது மாத்திரமல்ல, இங்கே பார்க்கிற பொழுது சுட்டெரிக்கும் வெயிலிலும் அவர்கள் என்ன செய்தாங்க, கலைந்து போகவில்லை. பாலஸ்தீனா வெயில் எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? பாலஸ்தீனா எப்படி இருக்குங்க, சுட்டரிக்கிற வெயில் எப்படி இருக்கும் தெரியுமா?
அதில் நிற்க முடியாது. அவ்வளவு அவ்வளவு உஷ்ணங்களும் அவ்வளவு வெயிலும் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற திருச்சபை மக்கள், இஸ்ரவேல் மக்கள் காலையிலிருந்து மதியம் வரைக்கும் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது ஒருவரும் கலைந்து போக முடியலை. ஒருத்தர் என்ன செய்யுங்கள, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், திருவிருந்து ஆராதனையும் சொன்னவனே எத்தனை பேர் கலைந்து போகிறீங்க பாருங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க தான் போகிறோம். பார்க்கிறவளவு கடவுளுடைய திருப்பணியிலே பங்கு வருகிறவர்கள், கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவர்கள் கடைசி மறை கலைந்து போகாமல் இங்கே வேதம் சொல்லுகிறது கவனமாய் செவி கொடுத்தார்கள். அதுதாங்க திருப்பணியில முக்கியம். கலைந்து சொல்லாமல் கவனம் சிதாராமல் பயபக்தியோடு கூட கர்த்தருடைய பணியை செய்வதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு ஒயிட்டின் திருச்சபை எப்படி இருக்குன்னு நம்ம வர வர நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவன் நிச்சயமாக சொல்லுவார் வருகையில் ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டான் என்று. என்னதுங்க உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு கண்டிப்பாக சொல்லுவார். யாரை பார்த்துங்க, இந்த சபையை பார்த்து சொல்லுவார். ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டா என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே காணப்படுகிறது. கடவுளுடைய திருப்பணியை கவனம் சிதறாமல் கடைசி வரை கலைந்து போகாமல் கவனத்துடன் பயபக்தியோடு கூட இந்த திருப்பணியிலே பங்கு பெறுகிறோமா? பங்கு பெற தேவன் நம்மை அழைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கப்படுகிற பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த ஆண்டவருடைய வார்த்தையையும் தங்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தேவனுடைய வார்த்தைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை என்று உணர்ந்தவுடனே அவர்கள் கதறி அழுகிற பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன் என்று கர்த்தருடைய வார்த்தை உதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் யார் ஒருவர் தங்களுடைய பாபத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அழுது மனம் திரும்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாகவே வரும். அல்லேலூயா. இப்போ ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி உங்களை சொல்ல போகிறேன். முதலாவதாக திருச்சபையினுடைய திருப்பணி, சேவை திருப்பணி என்பது என்ன? வாசிங்க பார்க்கலாம். நேகமேய 8:9 வாசிங்க பார்க்கலாம். 10 வாசிங்கயா. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். போதையா? இங்கே பார்க்கிற பொழுது முதலாவதாக திருச்சபையின் சேவை திருப்பணியிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதல் சத்திய வார்த்தை, அனுப்புகிறவர்களாக மாறுங்கள். முதல் வார்த்தை என்னதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சத்தமா சொல்லுங்களேன். இந்த அனுப்புறது கொடுக்கறது அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்குதோ? வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்களுடைய பங்குகளை அனுப்புங்கள். ஒன்றுமில்லாதவர்கள் இன்னைக்கு இந்த சேவை திருப்பணினால தான் நம்முடைய சிஎஸ்ஐ மன வளர்ச்சி குன்றிய அந்த பிள்ளைகளை முன்பதாக கொண்டு வந்தோம். இந்த திருச்சபையில் ஒரு சிலர் மாத்திரம்தான் இந்த பிள்ளைகள் மீது கரிசனை கொண்டு உதவிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் மற்ற மத மக்கள் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய சந்தாக்களில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு என்ன ஒரு 10 ரூபாய் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா போதுங்க. ஒன்றுமில்லாத அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்தாலே போதும், அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். ஆனால் 10 ரூபாய் கூட கொடுக்க மனது இல்லாதவர்களாக இருக்கிறோமே. யோசித்து பாருங்க, நிறைய பேர் கேட்டாங்க இந்த அப்படி ஒரு ஸ்கூல் நம்ம இருக்காயான்னு கேட்டாங்க நிறைய பிள்ளைங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இது நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நம்முடைய திருச்சபையுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, திருச்சபையினுடைய திருப்பணிகளிலே ஒன்று முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணுங்க? உதவி செய்வது. அதனால தான் இங்கே எஸ்ரா சொல்றாரு, அழகா சொல்றாரு, இது பரிசுத்தமான நாள், மதுரமானதை நீங்கள் குடித்து புசித்து என்ன செய்யுங்க, அதே நேரத்தில் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு
உடைய பங்குகளை என்ன செய்யுங்க, அனுப்புங்கள். இப்போ திருச்சபையினுடைய திருப்பணியில் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? முதலாவதாக அனுப்புகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. இது முதல் குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் 18:26 யாராவது ஒரு வாசியுங்கள். அப்போஸ்தலர் 18:26 நாம் வாசிப்போம். இங்கே பார்க்கிற பொழுது இரண்டாவது அப்போலோவை குறித்து இந்த வேத பகுதி சொல்கிறது. யார் இந்த அப்போலோ சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சொல்றோம் இல்லையா, அப்போலோ நீர் பாய்ச்சினான், அப்படியா? பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளை செய்கிற தேவன். நல்லா கவனமாக கவனிங்க. அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே ஒரு சிறப்பான ஒரு செய்தியாளர் யாருங்க? இந்த அப்போலோ. நல்ல கவனமாக கவனிங்க. இவர் ஒரு யூதன். இந்த அப்போலோ என்பது ஒரு கிரேக்க பெயர். இவர் அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்தவர். ஆதி திருச்சபையிலே பார்க்கிற பொழுது இங்கே கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே ஆர்வமுள்ளவனாய் இருந்தவன் யார் என்று சொன்னால் இந்த அப்போலோ. ஆனால் இந்த அப்போலோ எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? 25 சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்தான். நல்ல கவனமாக பண்ணிங்க. அவன் எதை அறிந்தவனாயிருந்தான்? யோவானுடைய ஞானஸ்நானத்தை குறித்து அறிந்தவனாய் இருந்தான். ஆனால் இயேசுவை குறித்து அவன் அறியாதவனாய் இருந்தான். அதனால தான் இங்கே நீங்க நல்லா கவனமாக கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவனை அன்போடு கூட அழைத்து ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க? இயேசுவை குறித்து என்ன செய்கிறாங்க? அவனுக்கு சொன்னார்கள், அறிவித்தார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 28 வாசிங்க, அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாங்கப்படுத்ததினால் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிதவும் உதவியாயிருந்தான். ஹலலுயா. அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? ரெண்டாவது, முதலாவது நான் சொன்னேன், அனுப்புகிறவர்களாயும் அனுப்புகிறது மாத்திரம் பே துதிப்பே எந்த வேளையிலோ துதிப்பே. முதலாவதாக பார்க்கிற பொழுது எளியவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உங்களுடைய பங்குகளை அனுப்புகிறவர்களாய், இரண்டாவது ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க ஆயத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும். சத்தமா சொல்லுங்களேன். முதலாவதாக அனுப்புகிறவர்களாய், ரெண்டாவது என்ன செய்யணுங்க? ஆயத்தம் உள்ளவர்களாய். இயேசுவே ரட்சகர், இயேசுவே மேசியா என்று அப்போலோ அறிந்ததை போல, அறிவித்ததை போல எல்லா மக்களுக்கும் அறிவிக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறுவதுதான் திருச்சபையினுடைய திருப்பணி. ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் எல்லா இடங்களிலும் என்ன செய்யணுங்க? இயேசுவே ரட்சகர், இயேசுவே மேசியா என்று சொல்லி அறிவிக்க ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்பதுதான் இந்த திருச்சபையினுடைய திருப்பணிகளிலே முக்கியமான ஒன்று. கடைசியாக ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடிக்கின்றேன். நீங்க ஒருவேளை வாசித்து பாருங்க, சங்கீதம் 119 சங்கீதத்தில் 25-28 என் ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது,
சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போயிருக்கிறது. அப்போ சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன், நாம் அனுப்புகிறது மாத்திரமல்ல, பிரியமானவர்களை ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, அரவணைக்கிறவர்களாகவும் நாம் மாறுவது தான் திருச்சபையுடைய உண்மையான திருப்பணி. அவர்கள் மீது, எப்படிப்பட்ட மக்கள் மீது என்று சொன்னால், சஞ்சலத்தினாலே ஆத்துமா கரைந்து போய் உடைந்து போய் இருக்கிற வேதவசனம் அதகாய் சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அதான் சொல்லுவேன், திக்கற்ற பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, ஆதரீங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா. திருச்சபையினுடைய முக்கியமான திருப்பணிகளிலே மூன்றாவது ஒன்று என்ன செய்யுங்க, அந்த திக்கற்ற பிள்ளைகள் மீது அன்பு கூறுவதும் அவர்களை அரவணைப்பதும் தான் உண்மையான திருப்பணி என்பதை மறந்துவிடக்கூடாது. மூணு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன், திருச்சபையினுடைய உண்மையான திருப்பணி. முதலாவதாக சொல்லுங்க பார்க்குங்க, அனுப்புகிறவர்களாய். ரெண்டாவதாக பார்க்கிற பொழுது ஆயத்தம் உள்ளவர்களாய். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது அன்பு கூறுகிறவர்களாய் அரவணைக்கிறவர்களாய் மாறுவதே திருச்சபையின் உண்மையான திருப்பணி. அந்த திருப்பணியை உணர்ந்தவர்களாய் இன்றைக்கு திருப்பந்தியிலே நாம் சேருவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மையும் நம்முடைய திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இப்பொழுது காணிக்கை பாடல் பாடுகின்ற பொழுது முதலாவதாக வருமான பிரதிஷ்டை காணிக்கை, அதைத் தொடர்ந்து பை காணிக்கைகளை படைக்க அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 397வது பாடல், எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே எழில் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு நேராக படைப்போம். தோல்வை சற்குணமும்
மாயை காரும் ஏமும் தழைப்பதல்லும் தகுந்த கல்வி தாழ்மை சற்குணமும் தயை காரும் ஏமும் தழைப்பதல்லும் தகுந்த கல்வி பாழுந்தூர் குணமும் பாவ செய்கையாவும் பரந்தோட பார்ப்பதும் கண்பாரமன்று எங்கும் போகள் இயேசு ராஜனுக்கே எழில் மாட்சிமை வளர் வாழிவரே சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதர் நீங்களே சுவிசேஷம் தூதிரமாய் செல்ல தூத நீங்கள் தூயன் வீரரே கர்த்தரின் பாதத்தில் காலை நாளை தங்கி கருணை நீரை வசனம் கற்றிடுவீர் எங்கும் போகள் இயேசு ராஜனுக்கே படைத்த காணிக்கைகளுக்காக குறிப்பாக இந்த நாளிலே கத்த நல்ல சுகப்பிரசவத்தை தந்து அழகான பெண் குழந்தை ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி நன்றி செலுத்தமடைய வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிப்போம். புதிய திருமண வாழ்வில் இணைந்திருக்கின்ற உமா பிரிசிலா கிரேஸ் அவர்களுக்காக ஜோசப் தங்கராஜ் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிப்போம். அதே போல இந்த நாளிலே புதிய திருமண வாழ்வில் இணைக்கப்பட்டிருக்கிற சார்ஸ் ஆபரகாம் ஷமீம் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம்.
திருமணி ஆண்டவரை சமூகத்தில் நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிற சுரேஷ் ஏஞ்சல் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பிறந்தநாள் எண்ணி ஆண்டவுடைய சமூகத்தில் நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிற அருமையான சகோதரர் பிலிப் அவர்களுக்காக, அதே போல பிறந்தநாள் எண்ணி ஆண்டவுடைய சமூகத்தில் நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிற பிரின்ஸ் ஆளும் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குறிப்பாக பிறந்த நாள் காணுகிற பிள்ளைகள், திருமணாளை காணுகிற பிள்ளைகள், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தும்படியே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாளை காண உதவி செய்யும். அன்பு குழந்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்மை போல ஞானத்திலும் தெய்வ கிருபையில மனுஷ தயவிலும் அதிக அதிகமாக வளர உதவி செய்யும். பிள்ளைகளை வாழ்த்து கொண்டும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, Lord. Happy birthday to you. ஆசீர்வதித்தவன் ஆசீர்வதிப்பாரே, இசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே, ஆபீரகாமை ஆசீர்வதித்தவன் ஆசீர்வதிப்பாரே, இசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருவிருந்து ஆராதனைக்காக ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உம்மை மனதார துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உமக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, திருச்சபையினுடைய சேவை மாதிரி என்ற தலைப்பின் அடிப்படையிலே ஒன்றுமில்லாதவர்களுக்கு அனுப்பவும், அறிவிக்க ஆயத்தமாக இருக்கவும், அரவணைத்து அன்பு கூறவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இந்த கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் மனதார உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்விலே நடந்து நீர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் எங்களுக்கு சொன்ன இரட்டிப்பான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். ஐயா, தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையினுடைய திருப்பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து திருப்பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அதன் மூலமாய் உம்முடைய திருநாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, இன்னும் திருப்பணிகள் ஆண்டவரே தாமதமில்லாமல் சரியாய் நடப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய், ஆண்டவரே இந்த திருப்பணியிலே எல்லாரும் பங்கேற்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் இந்த ஆலய ஆராதனையிலே விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, தொடர்ந்து ஆண்டவரே, ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்த ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவையுள்ள மக்களுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் கரம் பிடித்து ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து இன்னும் வருகிற நாட்களிலே இந்த மாதத்திலே புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாது இருக்கிற உயிருள்ள இரட்சகராகிய இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய துணை, பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சுதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக பாமாலை 212 பகலோன் கதிர் போல் என்கிற பாடலை நிறைவு பாடலாக யாவரும் மேலும் நின்று பாடுவோம்.
ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கோ நீடுழிக்காலம் வர்த்திக்கோ அற்பல ஜாதி தேசத்தா அற்புதன்பை போற்றுவார் பாலரும் இன்பமோசையார் ஆராதிப்போர் சந்தோஷமாய் நல்மிட்பர் ராஜ்யமேங்குமே சீரிஷ்ட போக்கியம் தங்குமே துன்புற்றோராரி தேருவார் நீ கற்றோர் வாழ்ந்து போரேப்பார் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே என் உழவுள்ளவே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள் கர்த்தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் இந்த மாலை முதுவலும் தந்து உங்களை வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ